வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேனைக்கிழங்கு தான் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கு வந்து நான் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம, ஏன்னா மண் அதிகமாக இருக்கும். நான் கழுவும் போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, கருப்பாக இருக்கும் பாருங்கள், மண் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா கருப்பாக இருக்குது. நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து 1 விசில் தான் விடணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான், உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். விசில் விட்டு எடுத்தோடனே நம்ம வந்து போடலாம் போடலாம், விசில் அடங்கினோடனே தான் நம்ம வந்து தோல் உரிக்கணும். நம்ம வந்து சூடாக இருக்கும்போது உரிச்சிங்கன்னா வந்து கொலகொலப்பு இருக்கும், ஆறின விட்டு தான் நம்ம வந்து உரிக்கணும், அப்போ தான் தோல் வந்து நல்லா வரும். இதில் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து அதிகமாக சாப்பிட்லாம். இந்த சேனைக்கிழங்கு சின்ன சின்னதாக இருக்குன்னா வந்து 2 2 தான் கட் பண்ண போகிறேன் நான். ரவுண்டாக வேணாலும் 3 3 நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது 2 போட்டுக்கலாம், 1 3 கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2 2 தான் கட் பண்ண போகிறேன். இதில் வந்து நார் சத்து இரும்பு சத்துலாம் அதிகம் இதில், இந்த சேனைக்கிழங்குல. நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுறோம். கடுகு போடுறேன், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் போடுறேன் 1/2 ஸ்பூன், அப்போ பெருஞ்சீரகத்தூள் போடுறேன். நல்லா எண்ணெயில் வதக்கி வதக்கிடணும். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம அந்த கிழங்குல போட்டிருக்கோம், இதுலேயும் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இன்னும் பெரியவங்க சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதில் கம்மியாக நான் போட்டிருக்கேன் நான். வந்து கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சதால இந்த வந்து நல்லா பரப்பி விட்டு அந்த மசாலா உப்பு வந்து எல்லாத்தையும் வந்து ஊற்றும். அது ரெடி ஆகிடுச்சு. இனி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.